கி ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த ஆக்சிடென்ட்ல 30% ஆஃப் இம்பாக்டை வந்து ரொம்ப அதிகமா காப்பாத்துறது வந்து ஏர்பேக் தான் அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து சொல்லுது. இந்த ஏர்பேக் வந்து ஒரு 3 முக்கியமான காம்போனன்ட்ல வந்து வேலை செய்யுது. சைடுல இருந்து இறங்கிடுச்சா இப்படியும் போய் இடிப்போம். அப்படி இடிக்கும் போது இந்த தலையெல்லாம் காப்பாத்துறதுக்காக கர்டன் ஏர்பேக் நாலா பக்கமும் பேக் வந்து நம்மளை காப்பாத்திரும் அப்படிங்கிறது. ஆனா ஒரு 2-3 கார்ல இதை பத்தி பார்த்தேன், ஒரு சிலதுல ஏர்பேக்னு எழுதிருக்கு, இன்னொன்னுல இந்த SRS ஏர்பேக் அப்படின்னு எழுதிருக்கு. அது என்ன SRS ஏர்பேக்? அதுக்காக தான் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சேஃப்டிக்காக வந்து. அண்ணே வணக்கண்ணே. ஏய் எப்படா இருக்க? நல்லா இருக்கேனே. சரி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னை விட்டீங்கன்னா அப்படியே ஆஃபீஸ்க்குள்ள போவேன். அது எப்படி நான் உங்களை விட முடியும்? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன், ஒரு டவுட் கேட்காம உங்களை எப்படி விட முடியும்? சரிடா உள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்ணலான்றா. டவுட் இருக்குண்ணே, டவுட்டே இங்க தானே. அப்ப உள்ளதான் உட்காரணுமா? ஆமாண்ணே. சரி சொல்லு என்ன விஷயம். சைடுல கண்ணாடி இறக்கி விடுங்க. இப்பதானே நல்லா வாட்டமா இருக்கேன். ஏன்னா 8 ஏர்பேக் இருக்குன்னு சொல்றாங்க. உள்ளெல்லாம் பூந்து தேடி பார்த்தேன், ஒரு பேகையுமே காணுமேனே. அதெல்லாம் எங்க இருக்கும்? ஏர்பேக் அப்படிங்கிறது வந்து காருக்குள்ள இருக்கும்டா. அதுவும் இல்லாம இந்த கார்ல 2 ஏர்பேக் தான் இருக்கு, 8 ஏர்பேக் இல்ல. புதுசா வர்ற காருங்கள்ல 8 ஏர்பேக் எல்லாம் குடுக்கறாங்க. சரி அதை ஒண்ணு காட்டலாம்ல, எத்தனை நாளா வச்சிருக்கீங்க காரு? சரி ஏர்பேக்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு ஏதாவது நீ பாத்தியா படிச்சியா? ஏர்பேக்னு மட்டும்தான் பார்த்தேனே, மற்றபடி அது என்னன்னு தெரியாது. ஓகே ரைட், நான் அதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வா. சூப்பர் அண்ணே, எனக்கு 360 degree இந்த ஏர்பேக்கை பற்றி நீங்கள் சொல்லிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். ஸோ 360 degree நீ சொல்லிட்டதுனால கண்டிப்பாக நம்ம வந்து இதோடைய வந்து ஹிஸ்ட்ரியை பார்த்து தான் ஆகணும். ஸோ 1950s வந்து ஃபஸ்ட்டு ஏர்பேக்கோட பேட்டர்ன் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து World War II ஏரோப்ளைன்ஸில் தான் வந்து ஏர்பேக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓ அப்போவே வந்துச்சு. அப்போவே வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1980s தான் வந்து கமர்ஷியலாக வந்து எல்லா கார்ஸ்லேயும் வந்து ஏர்பேக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முதல்ல யூஎஸில் பார்த்தீங்கன்னா 1998 எல்லா கார்லேயும் கண்டிப்பாக ஏர்பேக் இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்து 1998 தான் வந்து வருது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட சரித்திரப்படி கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. நிறைய காரில் வந்து ஏர்பேக் இருக்கிற ஒரு வேரியண்ட், ஏர்பேக் இல்லாத ஒரு வேரியண்ட்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து ஏர்பேக்கோட தான் கண்டிப்பாக வரணும், அதாவது டிரைவருக்கும் சரி கோ பேசஞ்சருக்கும் சரி கண்டிப்பாக டூவல் ஏர்பேக் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் வந்தாச்சு. ஸோ அதன்படி இப்போ வந்து நமக்கு வந்து டிரைவர் சீட்டுக்கும் கோ பேசஞ்சருக்கும் கண்டிப்பாக ஏர்பேக் வருது. நீ சொன்ன இந்த 8 ஏர்பேக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஏர்பேக் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதான் டிரைவர் ஏர்பேக், அப்புறம் வந்து கோ பேசஞ்சர், அதுக்கப்புறம் வந்து கர்டன் ஏர்பேக்ஸ் இருக்கு, சீட் ஏர்பேக்ஸ் இருக்கு, சைட் டோர் ஏர்பேக்ஸ் இருக்கு, நீ ஏர்பேக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏர்பேக்ஸ் வந்து இப்போ வந்து கார்ல வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. இது எல்லாமே வந்து சேஃப்டிக்காக தான். ஏன்னா இது வந்து ரொம்ப சேஃப்டி அப்படிலாம் சொல்றீங்க, ஆனா தொடர்ந்து நிறைய ஆக்சிடென்ட் அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இத்தனை வருஷமா இருக்குன்றீங்க, உண்மையிலேயே இதெல்லாம் சேஃப்டி தானா இல்லை இவங்க ஏதாவது காசு வாங்க அப்படி இப்படி? ஏய் அப்படிலாம் இல்லைடா. விஷயம் என்னன்னா உலக அளவில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த ஆக்சிடென்ட்ல 30% ஆஃப் இம்பாக்டை வந்து ரொம்ப அதிகமாக காப்பாத்துறது வந்து ஏர்பேக் தான் அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து சொல்லுது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கிற அந்த ஆக்சிடென்ட்ல வந்து 30% உன்னை வந்து ஈஸியாக சேவ் பண்றது வந்து அந்த ஏர்பேக் தான். ஸோ அதோட சேர்ந்து இந்த சீட் பெல்ட்டும் இருக்கு. அதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போறோம். இந்த ஏர்பேக் வந்து ஒரு 3 முக்கியமான காம்பனன்ட்ல வந்து வேலை செய்யுது. ஓகேவா? ஒன்று வந்து ஏர்பேக், ஓகேவா, நைலன் ஃபேப்ரிக்ல வந்து அதை செஞ்சுருப்பாங்க. ரெண்டாவது வந்து சென்சர், ஓகேவா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் யூனிட். ஓகே சரியா, இது எல்லாமே வந்து இப்போ இந்த எலக்ட்ரானிக்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த சென்சார் அப்படிங்கிறது காருடைய ஃப்ரண்ட்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஏர்பேக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங்ல இந்த ஸ்டேரிங் கீழே இந்த லோகோ இருக்கு இல்லையா, லோகோக்கு பின்னாடி இங்க வந்து ஏர்பேக் வந்து வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறமா வந்து இதோட கண்ட்ரோல் யூனிட் வந்து ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒரு இடத்துல வந்து சிப் இருக்கு. ஸோ எப்பெல்லாம் நம்ம கார் வந்து 16 kilometers 24 kilometers பர் ஹவர் ஸ்பீட்ல போய் வந்து இடிக்குதோ, அப்ப இடிக்கிறப்ப அந்த சென்சார் வந்து புரிஞ்சுக்கும், ஓ இந்த ஸ்பீடுக்கு மேல இந்த கார் இடிச்சிருக்கு, அப்ப வந்து கண்டிப்பா இம்பாக்ட் வந்து டிரைவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து கண்ட்ரோல் யூனிட் அமைச்சு அந்த கண்ட்ரோல் யூனிட் இந்த ஏர்பேக்கை வந்து இன்ஃபிளேட் செய்ய வைக்கும். ஓ, இப்போ சும்மா சைடுல திரும்பும் போது ஒரு லாரியில லைட்டா கீறல் போட்டாலும் ஏர்பேக் வராது? அப்படி எல்லாம் ஏர்பேக் வராது. ரொம்ப ஏதாவது ஸ்பீடா? ஆமா, மினிமம் ஒரு 16-24 kilometers per hour ஸ்பீட்ல போய் இம்பாக்ட் ஆகும்போது அந்த சென்சாருக்கு அது வந்து அந்த சென்சாருக்கு தெரியும், ஓ இவ்வளவு இம்பாக்ட் இருக்கா அப்படின்னா மட்டும்தான் ஏர்பேக் வந்து டிப்ளை ஆகும்.
நார்மலா நம்ம டிராஃபிக்ல போய் முன்னாடி இருக்கிற ஆட்டோவையோ இடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஏர் பேக் வந்து ரிப்ளை ஆகும். ஒன்லி அவங்க கிட்ட இருந்து கெட்ட வார்த்தை மட்டும்தான். ஆமா, திட்டுவாங்க, அந்த திட்டை வாங்கிட்டு போகணும். ஓகேவா? ஆமா. ஸோ இது வந்து இதுதான், இப்படிதான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வேலை செய்யும். இப்போ வந்து டிரைவருக்கு இங்க கோ பேசஞ்சருக்கு வந்து இங்க வந்து அதே மாதிரி வந்து செட் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாம் வந்து சீட்லயே வருது, சீட்ல வந்து இங்க இருந்து ஏர் பேக் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த இடத்துல. ஓகே. அதே மாதிரி வந்து டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இங்க இருந்து எல்லாம் வந்து கர்ட்டன் ஏர் பேக்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அப்படியே இங்க டக்குன்னு இப்படி ஓபன் ஆகும். சோ இது எதுக்குன்னா ஃபுல் பாடி கவர் பண்ற மாதிரி. ஆமா, இப்போ ஃப்ரண்ட்ல மட்டும் இடிச்சா இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு இல்லாம சைட்ல இம்பாக்ட் ஆகும். இப்ப நம்ம இப்படி மட்டும் இடிக்க மாட்டோம்ல, சைட்ல இருந்து யாரும் இடிச்சா இப்படியும் போய் இடிப்போம். சோ அப்படி இடிக்கும் போது இந்த தலையெல்லாம் காப்பாத்துறதுக்காக கர்ட்டன் ஏர் பேக் நாலா பக்கமும் பேக் வந்து நம்மள காப்பாத்திரும் அப்படிங்கிறதுக்காக. எவ்வளவு நிமிஷத்துல வரும்? இது இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னன்னா நம்ம யூஸ்வலா வந்து ஒரு செகண்ட் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து பாப்போம். ஆனா ஒரு செகண்ட வந்து ஒரு 125 டைம்ஸ் வந்து நீ வந்து டிவைட் பண்ணு வச்சுக்கோ, எவ்வளவு ஸ்பீடா இருக்கும், அவ்வளவு ஸ்பீடா வந்து இந்த ஏர் பேக் வந்து டிப்ளை ஆகும். முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இதுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. சோடியம் அசைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட்ங்கிற கெமிக்கலும் வந்து உள்ள வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இது வந்து எப்ப அந்த சென்சார் வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்து சிக்னல் அனுப்பிச்சு கண்ட்ரோல் யூனிட் வந்து இந்த பிளாஸ்ட் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கெமிக்கலும் வந்து ஒன்னா ரியாக்ட் பண்ண விடும். அப்படி ரியாக்ட் ஆகுறப்ப நைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல அந்த ஏர் பேக்கை வந்து ஓபன் செய்ய வைக்கும். ஓபன் செஞ்சிடும், இன்ஃபிளேட் ஆகும். இன்ஃபிளேட் ஆகும் போது இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் உடஞ்சு இது வழியா வெளியே வந்துடும். அந்த லோகோ உடஞ்சு வருமா? அப்போ இது வந்து என்ன ஃபோர்ஸ்ல வருது அப்படின்னா 332 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல வந்து 30க்கு மேல 332 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இது உடைச்சிட்டு வெளியே வருது. ஸோ நீ வந்து 24 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல தான் போய் இடிக்கிற, இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் இடிக்கிறேன்னா இது வந்து டிப்ளை ஆகுறது ஒரு 330 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து டிப்ளை, அதாவது இன்ஃபிளேட் ஆகுது. அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடாக அது வேலை செய்யுது அப்படிங்கிறது நீ பார்த்துக்கோ. ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் உட்காடுறேன், ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்ன உடனே இமீடியட்டா வந்து இந்த ஏர் பேக் வந்து டக்குன்னு இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கும். ஸோ ஒரு ஸ்டேரிங் வீலுக்கும் இந்த ஒரு பேசஞ்சருக்கும் நடுவில் மேக்சிமம் ஒரு 10 இன்ச், இந்த 10 இன்ச்ல இம்பேக்ட் ஆகிற டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 2-3 இன்ச்லேயே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுமா. அதாவது நீ வந்து அந்த ஒரு 2-3 இன்ச்ல இப்படி இப்படி போய் டக்குன்னு இங்கே இப்படி இப்படி இடிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 2-2 இன்ச் கேப்ல தான் வந்து இந்த ஏர் பேக் வந்து நம்மளை காப்பாத்துது இப்படி. ஸோ அந்த 2-3 இன்ச்ல தான் நம்மளோட உயிர் வந்து நம்மளை வந்து நம்மளோட உயிர் வந்து காப்பாற்றப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஏர் பேக்கோட பியூட்டி. இடிச்சு காட்டுங்கண்ணே, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. ஆனால் ஒரு 2-3 காரணம் இதை பற்றி பார்த்தேன். ஒரு சில இதில் ஏர் பேக்னு எழுதியிருக்கு, இன்னொன்றுத்தில் இந்த SRS ஏர் பேக் அப்படின்னு எழுதியிருக்கு. அது என்ன SRS ஏர் பேக்? ஓகே, அதாவது இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சப்ளிமெண்டல் ரீஸ்ட்ரெயின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே அதிகமாக ஏர் பேக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிற ஒரு ஊர் எது அப்படின்னா ஜப்பான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனிஸ் வந்து மேஜர் ஏர் பேக்கை மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஜப்பானில் தான் இருக்குது. அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து சப்ளை பண்ணுறாங்க. முக்கியமான மாருதி சுசுக்கி ஹோண்டா கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா SRS ஏர் பேக்ஸ்னு இருக்கும். மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஏர் பேக்னு இருக்கும். ஆனால் இதுக்கு டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து தான் நம்ம வந்து சீட் பெல்ட்டை பற்றி பேசி ஆகணும். ஓகேவா? ஏர் பேக் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா முக்கியமான ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் எதுனா அது வந்து சீட் பெல்ட். சீட் பெல்ட், இந்த சீட் பெல்ட் வந்து என்ன பண்ணுனா நம்ம ஏர் பேக் டிப்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மள வந்து இந்த சீட்ல இருந்து அப்படியே நம்மள வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். இப்ப நான் வந்து இந்த சீட் பெல்ட்டை வந்து இப்ப நான் இறங்குறதுனால நான் கழட்டினேன், இப்ப நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா இப்ப நான் ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன வந்து ஈஸியா இந்த இடம் வந்து இதை இழுத்து பிடிக்கும். ஓகேவா? இப்ப இந்த SRS ஏர் பேக் அதுக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி, அதுதான் வந்து ஏர் பேக் டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து சிப் எல்லாம் வராத காலகட்டத்தில் இந்த ஏர் பேக்குக்கும் இந்த சென்சாருக்கும் பெரிய கனெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஆனால் இப்போ இந்த SRS மூலியமா, ஏன்னா அந்த சிப்பு ஃபங்க்ஷன் ஆகுது, கண்ட்ரோல் யூனிட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுனால அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து ஒரு சிக்னலை வந்து சென்சார்கிட்ட இருந்து எடுக்குது. அப்போ வந்து இந்த சீட் பெல்ட் வந்து போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது வந்து சென்சார் மூலமா அது தெரிஞ்சுக்கும். அப்படி அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேத்த லெவல்ல இது வந்து டிப்ளாய் ஆகும், இன்ஃபிளேட் ஆகும். ஒருவேளை இவங்க சீட் பெல்ட் போடல அப்படின்னா அதுக்கேத்த லெவல்ல வந்து இது
அதிகேற்ற மாதிரி போடலன்னு வச்சுக்கோங்க சோ அதனால நீ சீட் பெல்ட் இருந்ததுனா இந்த சீட் பெல்ட் வந்து ஒரு 50% வந்து உன காப்பாத்திரும் ஃபர்ஸ்ட் இங்கேயே உன ஹோல்ட் பண்ணும் நீங்க ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது இந்த பேக் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஹெட் நெக் செஸ்ட் இந்த மூணு இடத்தையும் வந்து அழகா வந்து இந்த ஏர் பேக் வந்து காப்பாத்தும் நான் சீட் பெல்ட் போட்டிருக்கேனா இல்லையா அதுக்கு எப்படி தெரியும் இல்ல அதுக்கு அந்த கம்யூனிகேஷன் நடந்துக்குது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலதான் இந்த SRS ஏர் பேக் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து இந்த சீட் பெல்ட் கண்டிப்பா போட்டிருக்கணும் அப்பதான் ஏர் பேக் வந்து கரெக்டான அளவுல டிப்ளாய் ஆகவே ஆகாதுன்றதுலாம் கிடையாது அதோடைய பர்சன்டேஜ் வந்து அதை டிசைட் பண்ணும் அந்த கண்ட்ரோல் யூனிட் இவங்க வந்து இப்ப போட்டிருக்காங்க சோ அதனால இந்த அளவுக்கு வந்து நம்ம இன்ஃபிளேட் ஆகலாம் இல்லைன்னா இவ்வளவு இன்ஃபிளேட் ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு கால்குலேஷன் நடக்குது இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டான கார்ல தான் இப்ப வருது இப்பதான் இந்த டாபிக் வந்து நம்ம பேசலாம் ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சீட் பெல்ட்டுக்கும் ஏர் பேக்கும் பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடையாது சீட் பெல்ட் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சேஃப் அது வந்து ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்யும் போது நீங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க சீட் பெல்ட் போடல அப்படின்னா அந்த 2-3 inch போய் இம்பாக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏர்பேகே உங்க ஃபேஸ் வந்து டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஆனா இப்ப இந்த சென்சார்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த சென்சார் வந்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கோமா போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அது கால்குலேட் பண்ணிக்கோம் SRS ஏர்பேகோட மகத்துவம் மகத்துவம் ஸோ இந்த SRS ஏர்பேக்னா எல்லா பேசஞ்சருக்கும் சேர்த்து தான் வருமா இப்போ வந்து கோ பேசஞ்சர் அண்ட் வந்து டிரைவர் ரெண்டு பேருக்குமே SRS ஏர்பேக் தான் வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து டிரைவரை விட கோ பேசஞ்சர் இன்னும் ரொம்ப சேஃப் ஏன்னா டிரைவருக்கும் ஸ்டேரிங் வீலுக்கும் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸை விட கோ பேசஞ்சருக்கும் அந்த டேஷ்போர்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அதிகம் ஸோ அதனால கோ பேசஞ்சர் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்து ஆக்சிடென்ட் ஆகிற டைம்ல அவருக்கு ரொம்பவே சேஃபாக இருப்பாரு டிரைவருக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக தான் இருக்கு ஸோ அதனாலதான் வந்து டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ ஏர்பேக் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த நீ வந்து இந்த டேஷ்போர்டு வந்து இடிச்சு இந்த நீ இம்பாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஏர்பேக் தான் நம்மள கரெக்டா காப்பாத்தணும் எப்படி சொல்றீங்க வேற ஏதாவது வழிகள்லாம் எதுவும் இல்லையா ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறப்ப என்ன நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும் ஓ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி சொன்னீங்க இப்போ பிசிக்ஸ் பிசிக்ஸ் என்னன்னா லா ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆயிட்டே இருக்கும்போது அதோட இணைஞ்சிருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து மூவ் ஆயிட்டு தான் இருக்கும் இப்ப இந்த கார்ல வந்து எவ்வளவோ உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா சோ இதெல்லாமே ஸ்பீடா மூவ் ஆயிட்டு தான் இருக்கு நாமளும் இதுக்குள்ள உட்காந்து மூவ் ஆயிட்டு இருக்கோம் ஓகேவா சோ இதுல வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு அந்த மொமெண்டம்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை கரெக்ட்னே 10th கிளாஸ்ல 1 மார்க் क्वेश्चनா வந்தது அதேதான் அதேதான் சோ மொமெண்டம் ஃபோர்ஸ் ஓகேவா சோ இந்த மொமெண்டம் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து தடுக்குது நம்மள அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்போ வந்து இம்மிடியட்டா இந்த மொமெண்டம் வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படி ஸ்டாப் பண்ணும் போது இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்டாப் ஆகும் ஓகேவா ஏன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் ஆனா நாம வந்து அதுக்குள்ள உட்காந்துருக்கோம் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நாம இப்படியே இருக்க மாட்டோம் இல்லையா ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு ஸோ அதனால வந்து நாம என்ன பண்றோம் அப்படி முன்னாடி இப்படி போறோம் இந்த மொமெண்டம் ஃபோர்ஸ்னால இந்த மொமெண்டம் வந்து புஷ் ஆகப்படுது ஓகே ஸோ அப்படி போறப்ப இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது உடஞ்சிருது ஆனா நாமளும் அதே மாதிரி உடஞ்சா என்ன ஆகும் காலி ஆமா ஸோ அதனால நம்மள வந்து காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஏர்பேக் இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு வந்து நம்மள வந்து தடுத்து நிறுத்தணும் அந்த மொமெண்டம் அந்த ஃபோர்ஸ்னால அந்த மொமெண்டம் வந்து ஸ்டாப் பண்ணி நம்மள வந்து ரொம்ப சேஃபா திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம வந்து இப்படி நிக்கணும் ஓகே அதுக்காக தான் வந்து இது பண்ணிருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த ஹெட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல இந்த ஹெட்ரெஸ்ட் எல்லாம் கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா இப்படி இம்பாக்ட் ஆகும் போது முன்னாடி இம்பாக்ட் ஆகும் இப்படி போறோம் பின்னாடி இருந்து யாராவது இடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கழுத்து வந்து அப்படியே பின்னாடி இப்படி போயிடும் அப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த கழுத்து டப்புன்னு உடஞ்சிரும் சோ அப்படி பின்னாடி இப்படி போ யாராவது பின்னாடி இருந்து இடிக்கிறாங்க அப்படின்னா அப்படி போகும்போது இது இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து நம்மள எப்படி காப்பாற்றும் ஓகே அதுக்காக தான் இந்த ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து சேஃப்டிக்காக வந்து அவங்க வந்து பண்றாங்க உண்மையிலேயே சேஃப்டிக்கு இவ்வளவு பண்றாங்களானே நம்ம ஊர்ல ஆக்சுவலா நம்ம கார் ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபன்னான விஷயம் தான் ஆனா அதையும் தாண்டி சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம ஓட்டுறவங்க மட்டும் இல்ல பேசஞ்சர்ஸ் தாண்டி பெடஸ்ட்ரியன்ஸ் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனாலதான் இப்ப வந்து சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க
நிறைய வந்து ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரேட்டிங் சிஸ்டம் மூலமா வந்து ஒரு காருக்கு வந்து எவ்வளோ சேஃபான கார் அப்படின்னு வந்து ரேங்க்ஸ் கொடுக்குறாங்க. அது மூலமா வந்து நேஷ்னல் லெவல்ல இருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரையும் வந்து ஏகப்பட்ட ரேங்கிங் மூலமா நம்ம காரை வந்து இது சேஃபான கார், இது சேஃப் இல்லாத கார் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம கார் வாங்குறப்ப கண்டிப்பாக சேஃப்டியும் வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் ஒரு சேஃபான காரில் போனோன்னா நம்ம நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கிற ஆக்சிடென்ட்டில் இருந்து கூட நம்ம வந்து சேஃபாக வந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சூப்பர்ண்ணே, நிறைய விஷயத்த தெளிவாக புரிய வச்சிட்டிங்க. ஆனால் இது எல்லாத்தையும் அப்படியே விஷுவலாக பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குண்ணே. ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் அப்படியே பண்ணி காமிச்சிங்கன்னா அப்படியே கண்ணால பாத்துருவேன். நீ எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா உனக்கு? உன்ன என்னண்ணே போட்டு இப்படி சாத்திட்டீங்க, ஆக்சிடென்ட் ஆகணும்னு கேட்டல அதுதான். ஐயோ கே ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. We'll be right back.